குட் நியூஸ், அதாவது நற்செய்தி. நற்செய்தி என்னென்னா, கடவுள் இருக்கிறார், இன்னும் இந்த உலகத்தை நேசிக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்ந்துட்டுருக்க காலம் வந்து ஞானம் பயங்கரமாக பெருகி போன காலம். ஞானம் எந்த அளவுக்கு பெருகிடுச்சுன்னா, கடவுளே இல்லை, எல்லாம் சயின்ஸ் தான், இயற்கையாக அந்த உலகம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்க போனால், நம்ம பைபிளில் கிளியராக போட்டிருக்கு, கடைசி நாட்கள்லேயே ஞானம் வந்து பெருகும், அதே போல் மனுஷன் வந்து தற்பிரராயும், சுபாவ அன்பே இல்லாதவனாக இருப்பான் அப்படின்னு தான் வேதத்தில் போட்டிருக்கு. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த உலகம் அப்படியே இயற்கையாகவே உண்டாயிடுச்சா, இல்லை கடவுள் உண்டாக்கினாரா? அப்போ இந்த உலகத்தையே அவர் தான் உண்டாக்கினாருன்னா, அவர் என்ன உண்டாக்கிட்டு சும்மா இருக்கிறாரா? அப்படியும் இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு முன்புதாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். பெத்லஹேம்ன்ற ஒரு ஊரில் பிறந்திருக்கிறார். அதற்கு பைபிள் மட்டும் இல்லை, பைபிளுக்கு வெளியே இருக்கிற சாட்சிகளும் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சில கவிஞர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை பற்றி சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒன்று, அவர் கடவுள் இல்லை, அவர் சாதாரண மனுஷன், அவர் நல்ல உபதேசங்கள்லாம் பேசினார், மக்கள் தான் அவர் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. எப்படி இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சரித்திரபூர்வமாக ஆதாரம் இருக்கோ, அதே போல் இன்னும் அவரோட மனுஷனோட வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறார் என்பதற்கு கோடிக்கணக்கில் சாட்சி இருக்குது. அந்த கோடியில் ஒருத்தன்னா, ஏன்னா நானும் கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி உலகம் போன போக்கில் என் இஷ்டத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னையும் அவர் சந்தித்தேன். என்னை போல் பல பேரோட வாழ்க்கையில் அவர் அற்புதம் செஞ்சுட்டுருக்கிறார். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு கடவுளை பற்றி சிந்திக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு லைஃபு. அதை அச்சீவ் பண்ணணும், இங்கே வீடு வாங்கணும், அதாவது சொத்து சேர்க்கணும், இன்னமும் அந்த உலகத்துக்காகவே நிறைய பிளான்ஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்க அந்த உலகம். அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப மாறிப்போச்சு. அவங்களோட உறவுகள்லாம் மனுஷன் கூட இல்லாமல் டெக்னாலஜி கூட தான் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட தலைமுறைக்கிட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மொத்த உலகத்தையும் ஒருத்தன் ஆதாயப்படுத்தினாலும் அவன் ஆத்மா அவன் கெடுத்தால் அவனுக்கு லாபம் என்னன்னு தான் கேட்குறாரு. கொஞ்சம் இந்த ஆத்மாவை குறித்து கொஞ்சம் கவலைப்படுவோம். நம்ம நித்தியமாக எங்கே இருக்க போகிறோன்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்படுவோம். ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன், பல பேரோட வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரீர பிரகாரம் மாத்திரம் இல்லை, ஆவி பிரகாரமாய், ஆத்ம பிரகாரமாய், கேரக்டர் வைஸில் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு. இது வந்து ஒரு மதத்தை உயர்த்தவோ, ஒரு மதத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. உண்மையான கடவுளாக இயேசு கிறிஸ்து, அவர் உண்மை, அவர் இன்னும் மனுஷோட வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார் என்பதற்கான ஒரு விட்னஸ் தான் இந்த டாக்குமெண்ட்ரி. ஜீசஸ் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஜீசஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி, ஜீசஸ் வந்து எனக்கு ஒரு சேவியர் மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம செய்கிற கஷ்டத்தெல்லாம் அவர் வாங்கிட்டார், அதனால அவர் எனக்கு ஒரு சேவியர் மாதிரி, அவர் என்ன காப்பாற்றிட்டார். எனக்கு ஜீசஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியும், எனக்கு அவங்கள ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண முடியும், எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட்னா இஸ் மை லவ், அதுதான் சொல்வேன். அவரை பற்றி நினைக்கும் போதே வந்து எனக்கு பாட்டு வந்து ஒரு பாட்டு தோணுது, என்னன்னா நான் சொல்வேன். இயேசு கிறிஸ்து வந்து என் வாழ்க்கையில வந்து எனக்கு எல்லாமே அவர் தான், எனக்கு உயிருக்கு உயிரானவர் அவரு. எனக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு தலைவர், வழிகாட்டுகிற ஒரு நல்ல குரு எனக்கு. இயேசப்பா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீர்திருத்தவாதி, எனக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி, நான் அவரை சின்சியராக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இஸ் அ ரிபெல் லீடர் அண்ட் தட்ஸ் வாட் ஹீ இஸ் டு மீ அண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ பார்ட்னர். நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பார்ட்னர் மாதிரி. இயேசு கிறிஸ்து சுவாமி வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு அப்பா தான், அப்பா கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட போயிட்டு தனியாக ஷேர் பண்ணிப்பேன். எது கேட்குறதா இருந்தாலும் சரி அவர்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணுவேன். ஒரு அப்பா அப்பா எப்படி மகனுக்கு பதில் கொடுப்பாரோ அதே போல் எனக்கு அவர் பதில் கொடுப்பார். ஸோ அன்றாக இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு ஒரு விடுதலை நாயகனாக நான் கருதுகிறேன். ஏன்னா பாவத்திலிருந்து என்னை விடுவிச்ச ஒரு நல்ல ஒரு தெய்வம். பாவத்தில்ன்னா அநேக பாவ கட்டில் இருந்த என்ன ஒரு விடுவிச்ச ஒரு விடுதலை நாயகனா நான் ஒரு ஆண்டவரை கருதுறேன். இயேசு கிறிஸ்து அவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமா இருக்காரு. அம்மா அப்பா இஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. அதாவது வந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்காரு. A couple of years back I was going through some problem and I was just resting my head on the lap of my mother and was narrating everything to her. And she used to pray for me, taking each and every things in my life
to Jesus Christ. And I have found such kind of a relationship with Jesus Christ. I can just simply relax in His presence and open up my heart without hiding anything, and very clearly and simply to Him. That's my relationship. That's how I relate with Jesus Christ. இந்த உலகமே படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, இதை நான் யோசிக்கும் போது என்னை அவர் படைத்ததை நினைச்சு நான் அதிகமாக படைத்தவர், சிருஷ்டிகர் என்பதை வாழ்க்கையில் மையமாக வச்சு அவரை நான் ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்திய அணுவியல் துறையில் ரிசர்ச்சராக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட மெயின் ஃபோக்கஸ் ஆட்டம் சப்போர்ட். அணுவை நம்ம யாருமே பார்த்ததில்லை, ஆனால் அணுவினுடைய உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இதனுடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது பார்க்காத ஒரு பொருள்லேருந்து அதை உடைச்சா எவ்வளவு எனர்ஜி வருமோ அந்த எனர்ஜி மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு. நம்ம அவரை பார்க்க முடியாது. இந்த அணுவையும் படைச்சவர் அவர் தான், கேலக்சிஸ் அண்ட் பிளானட்ஸ் எல்லாத்தையும் படைச்சவர் அவர் தான். எப்படி இந்த அணுவை நம்ம பார்க்க முடியாதோ, அந்த கேலக்சிஸையும் நம்ம டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்குறோமே ஒழிவே ரியல் பிக்சரில் அதனுடைய மேக்னிஃபிகன்ஸ் அண்ட் பெருசை என்ன நமக்கு தெரியாதோ, அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்ம பிக்சரில் நம்ம பார்க்க முடியாது. பட் அவருடைய கிரியைகளை மனுஷன் உள்ளான இருதயத்தில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையினுடைய இரட்சகர். அவரை நான் ஏற்றுக்கொண்டது என் மிகப்பெரிய சமாதானம் இருந்தது. அதன் மூலமாக நான் வந்து இன்னும் அதிகமாக ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது. எனக்கு இப்போ 68 வயசாகுது. அவர் மட்டுமாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் என்னை கைவிடாமல் இம்மட்டுமாக காத்து கொண்டு இருக்கிறார். அவர் என்னுடைய கைவிடாத தேவன் என்று நான் கருதுகிறேன். பர்சனல் என்கவுண்டர்ஸ்னால் அவர் ஒவ்வொரு நாளும் வந்து என் கூட இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஒரு 12th முடிச்சு ஒரு சம்ம கேம்ப், ப்ரேயர் சம்ம கேம்ப் போயிருந்தப்போ அங்கே வந்து அவர் என்னை பர்சனலாக தொட்டதை நான் உணர்ந்தேன். 2012 வருடம் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அந்த நண்பர் வந்து கிறிஸ்துவர். அவர் வந்து இயேசுவை பற்றி சொல்வார், இயேசு தான் உண்மையான தெய்வம்னு ஒன்று சொல்வார். ஆனால் உங்களுக்கு ஒன்றும் அவர் உண்மையான தெய்வனாக இருக்கலாம், எனக்கு வந்து எனக்கு எங்கள் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அவர் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன். அவருக்கு நிறைய கிறிஸ்துவ பத்திரிகைலாம் வரும், அதை நம்ம படிக்க சொல்ல கொடுப்பாரு. அதெல்லாம் நான் படிப்பேனே. அதை படிக்க சொல்ல எனக்கு சின்ன சின்ன ஒரு உணர்த்தல் வரும். ஏன்னா அந்த வசனம் படிக்கணும், அந்த சாட்சிலாம் படிக்க சொல்ல எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஏற்படும். அது நாளடைவில் அப்படியே அடிக்கடி நான் அந்த படிக்க படிக்க அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அந்த பாவத்தை பற்றிலாம் வசனம் போட்டிருக்கோம். அந்த பாவத்தை வசனத்தெல்லாம் படிக்க சொல்ல எனக்குள்ள ஒரு ஃபீலிங் உணர்வு வரும். அதுக்கப்புறம் ஒரு வேதத்தை கொடுத்தாரு, பைபிள் கொடுத்தாரு. அந்த பைபிள் படிக்க சொல்ல எனக்கு என்ன அறியாமல் நான் அழுதேன். என்ன அறியாமல் என் கண்ணிலிருந்து தண்ணி வடியும். நான் அப்போலாம் எனக்குள்ள ஒரு உணர்வு அப்படியே ஒரு ஃபீலிங் ஏற்படும். இயேசு கிறிஸ்துனா எப்படி அவர் தான் யார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாங்களுக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்லாம் நான் அந்த வேதத்தை மூலமாக அறிஞ்சேன். அவருடைய வசம் தான் என்னை மாத்திச்சு. எனக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அப்போ தான் நான் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று நான் உணர்ந்தேன். ஒரு நாள் சபைக்கு நான் போகிறப்போ ஒரு ஊழியக்காரன் மூலயமா நான் எங்கூட தேவன் பேசினார். நீ என்னை பார்வைக்கு அருமையானபடியா நினைத்து கணம் பெற்ற அந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தை மூலமா என்னை தேற்றி என்னை வழிநடத்தினார். அவருக்கென்று வாழ விளைச்சிருக்கேன். நான் வந்து பிறந்ததுல வந்து கிறிஸ்டீனா இருந்தேன்னா கூட ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் படிக்கும் போதுதான் உண்மையான ஆண்டவர் இவர் தான் அப்படின்ட்டு உண்மையாவே ருசிச்சது வந்து என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் லைஃப்ல தான். கூட எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. நான் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது பேசியிருக்கேன். அண்ட் நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஐ ஃபெல் தட் இஸ் பின் தேர். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஐ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டுட் தட் இன்னும் என்ன பிடிச்சிக்க ஒருத்தங்க இருக்காங்கன்ற மாதிரி. எத்தனையோ இடத்துல விழுந்திருக்கேன், எந்திரிச்சிருக்கேன். பட் விழும்போது எழுப்புறதுக்கு ஒருத்தவங்க, கை கொடுக்கறதுக்கு ஒருத்தங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இட்ஸ் நெவர் ஒன் டே ஆர் ஒன், இட்ஸ் எவ்ரி டே. சின்ன வயசுலேருந்து கிறிஸ்டின் ஃபேமிலி தான். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துடைய உண்மையான அன்பு குறித்து எந்த விதமான ஒரு எந்த அனுபவம் இல்லை. அவருடைய அன்பு குறித்து எதுவுமே தெரியாது எங்களுக்கு. முதல் முறையாக அவருடைய அன்பை புரிஞ்சு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை சிறைச்சாலையில் ஜெயிலில் தான் நான் அவருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிறேன். முதன் முதலாக நான் இந்த பிள்ளைங்களை மாதிரி சின்ன வயசில் விபிஎஸ்க்கெல்லாம் போகும்போது அந்த விபிஎஸ் டீச்சர் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பென்சில்லாம் இப்படி எடுக்கிறது கூட பாவம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது ரட்சிப்போ அப்படின்னாலும் எனக்கு தெரியாது. ஆனால் நைட்டு நான் தூங்கும் பொழுது என்னை அறியாமலே நான் இந்த தப்பெல்லாம் பண்ணுறேனே
என்னம்மா நீங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்லுவேன். என்னை அறியாம என் கண்ணு தலையிட எல்லாம் நனைஞ்சிருக்கும். ஆனால் அந்த விபிஎஸ் டீச்சர் வந்து இயேசு கிறிஸ்து தெய்வம் அவர்கிட்ட சொல்ல இதெல்லாம் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பாரு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் சொல்லுவேன் நான் அந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்கேன் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது ரட்சிப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எம்ஏ படிக்கும் பொழுது கால்டுவல்னு சொல்லக்கூடிய ஸ்கூலில் ஒரு ரிட்ரீட் நடத்தினாங்க. அங்கே வந்து பாவம்னா என்னது, இந்த பாவத்தை இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோன்னா அவர் மன்னிப்பாரு, அது மன்னிப்பு தான் ரட்சிப்பு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து நான் முழுசுமா ஆண்டவர்கிட்ட நான் என்னுடைய ஒவ்வொரு பாவத்தையும் எனக்கு தெரிஞ்ச என்னென்ன பாவம் தெரியாமல் இருந்த பாவத்தை கூட இயேசுவா ஞாபகப்படுத்துறாங்க எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அழுது அழுது ஏன் அழுதுன்னே கூட தெரியாது, அவ்வளவு அழுது என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் சொன்னேன். அப்புறம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், உடனே அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு. அப்புறம் பைபிளை திறந்து படிக்கும்போது உன் மீறுதல்களை நான் வந்து அகற்றி விட்டேன், கார்மேகத்தை போல இருந்த உன் பாவத்தை அகற்றி விட்டேன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. உன்னை மீட்டு கொண்டேன்னு வாக்குறுதியை கொடுத்தாரு. அண்ணிலிருந்து எனக்கு தெரியும் நான் அவருடைய பிள்ளை, அவரால் கழுவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. 1990 பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு தாகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் ஏற்பட்டுச்சு. அது என்னால் விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தாகம் அவர் மேல எனக்கு ஏற்பட்ட உடனே அந்த தாகத்தை தீர்க்க நான் வேதத்தை நாடினேன், பரிசுத்த வேதத்தை நாடி படிக்க ஆரம்பிச்சேன். அதன் மூலமா அவரோடு எனக்கு ஒரு நல்ல உறவு, முதன் முறையாக பத்தாம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு இந்த ஒரு நல்ல உறவு ஆண்டவரிடத்தில் எனக்கு ஏற்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து நான் சந்திச்சது ஒரு மனிதர்கள் மூலமா தான். நான் சிறு வயதில் படிக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் வந்து அவர்களுடைய அரவணைப்பு, அன்பு, இவையெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல நான் படிக்கிற இடத்துல அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இப்படி ஒரு மனுஷன் நமக்கு வந்து அன்பு கட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா பிரியனவாத சக்திகள் மாதிரி மனுஷனை மனுஷனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு இடத்துல என்ன மனுஷனை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணுங்கன்னா யாருன்னு பார்த்தா அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து கிறிஸ்தவங்களை அந்த நான் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ வந்து இன்னும் அதிகமாக நான் வந்து இவர்கள் மூலமாக நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்புறம் தான் நான் இயேசு கிறிஸ்து வந்து என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறதுக்கான மிகப்பெரிய அடிக்கொள்ள இருந்தது. குறிப்பிட்ட நாள் நேரம் கிடையாது. ஏன்னா நான் ஊழியக்காரனுடைய மகனாக பிறந்ததுனால வளர்ந்தனால கடத்தலுக்குள்ளாகவே வளர்க்கப்பட்டேன். சிறு குழந்தை முதல் 68 வயசு வரைக்கும் இன்ன வரைக்கும் அவர் என்னை தாங்கி வழி நடத்தி வருகிறார். அவர் எனக்கு கொடுத்த பாக்கியமாகவே கருதுகிறேன். அவருடைய கிருபை தான் என்னை மட்டுமாக தாங்கி கொண்டு இருக்கிறது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க திங்ஸ் காசப்படலாம், பேடாக இருக்கக்கூடாது. அதான் ஜீசஸ் வந்து எனக்கு ஹெல்பிங் டெண்டன்சி கற்றுக்கிட்டு. நம்ம பொறாமப்படக்கூடாதுன்னு எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ரொம்ப ரிச்சாக இருக்கான், ஆனால் நான் அப்படி இல்லை. அதனால் நான் வந்து பொறாமப்படக்கூடாது. அது வந்து பைபிளில் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் நான் படித்தேன், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் அப்புறமா மாற்றிக்கிட்டேன். எனக்கு பைபிள் வாசிக்கும் போது ஜீசஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸை சொல்றதை கீழ்ப்படிங்கன்னு சொல்ற வர்ஸ் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். நான் வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் பேரண்ட்ஸ் கீழ்ப்படும்போது, அது கொஞ்சம் 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 கஷ்டமாக தான் இருக்கு. இல்லாட்டாலும் நான் பைபிள் வாசிட்டு வரும்போது ஜீசஸ் வந்து எனக்கு சொல்லி தந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நானும் அப்படி ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா படிக்கணும், நல்லா வாழணும், நல்லா வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி தெரியுது. ஃபஸ்ட்லாம் நான் ரொம்ப பொய் சொல்லுவேன். ஆனால் இப்போ குறைச்சிட்டேன். நான் ஸ்கூலில் வந்து எனக்கு பைலட் ஆகணும்னு ஆசை. ஆனால் நான் அதுக்காக என்னோடய அப்பா வந்து பைலட்டுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நான் வந்து நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ டிடியூன்னு ஒன்று இருந்தது. ஓகே நம்ம அதை படிப்போம். அது என்னென்னு நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஹெல் வந்து ஒரு ஃபயர் ஆஃப் லேக், யாரெல்லாம் வந்து ஏசப்ப சொல்கிறது கேட்கலையோ அவங்க அங்கே போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஏசப்ப சொன்னதே கேட்டுட்டு இருக்கோன்னா நம்ம வந்து பியூட்டி ஆஃப் கார்டன் வந்து ஹெவன், நம்ம அங்கே தான் போவோம். எனக்கு அப்புறமா வந்து எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு, நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அதனால் நான் என்னை எப்போலாம் ஸ்கூலுக்கு போகிறேன்னோ சாரி நான் தப்பு சொல்லிட்டேன், எங்கள் அப்பா வந்து உண்மையாக பைலட் கிடையாது, நான் சும்மா தான் சொல்லியிருக்கேன், நான் இப்போ குறைச்சிட்டு இருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பைபிள் படிக்க வரதுனால என்னோட ஆட்டிடியூடை மாற்றிட்டு இருக்கேன். டீச்சர்ஸ் எனக்கு நல்லா பேசி தராங்க. நான் சண்டே கிளாஸுக்கு வந்தேன்,
ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் ரொம்ப பேசுவாரு, அதிகமா பேசுவேன். வீண் வம்புக்குலாம் போவேன், சண்டைக்கெல்லாம் சண்டை கிளாஸ் வர அந்த வசனம் அந்த அண்ணன்லாம் படிக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் படித்து அந்த கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது, வீண் சண்டைக்கெல்லாம் போகிறது கிடையாது. ரொம்ப படிக்காம கூட அந்த இப்போ அந்த சண்டை கிளாஸுக்கு வரத்து ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிட்டேன், இங்கிலீஷ்லாம் ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் லைஃப்பில் மாறுதல்கள்னால், நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன், என்னை அன்பு செய்ய யாராச்சும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி ரூம்லேயே இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ யார்கிட்டையும் பேச மாட்டேன். அந்த மாதிரி இருந்த நேரத்தில் வந்து அந்த லோன்லினஸ்ஸை எடுத்து போட்டு எனக்கு ஒரு துணையாளராக நான் உனக்கு இருக்கேன் அன்பு செய்ய அப்படின்னு எடுத்துக்காட்டினார் ஏசப்பா. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணேன், நான் பேசி யாராச்சும் கேட்பாங்களா அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து போட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் என்னோட ஏசப்பாக்குள்ள வர்றதுக்கு அவர் எனக்கு உதவி செஞ்சார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாறுதல் ஏற்பட்டு இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால என்னென்ன மாறுதல்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு வந்து அடிமை தனத்தில் பாவ அடிமை தனத்தில் இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் தெரியாது, என் பாவம்னு தெரியாது. நான் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிட்டு மது இது சாராயம் குடிப்பேன், அதான் ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், சிகரெட் படிப்பேன், நிறைய தீய பழக்க வழக்கங்கள் பாவ வழக்கங்கள் இருந்தது. ஆனால் அது பாவம்னு எனக்கு தெரியாது. இயேசு எப்போ நான் ஏற்றுக்கொண்டு உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு அவரை பற்றி படிக்க ஆரம்பிச்சினோ, வேதத்தை படிக்க ஆரம்பிச்சினோ, அப்போ தான் எனக்கு வந்து இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ளே உணர்வு வந்தது. அப்போ அந்த பாவத்தை வந்து நான் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து அதை வந்து விடுதலை அடையும்படி எனக்கு கிருபை செய்தார். மாறுதல்னு சொன்னால், எனக்கு நான் நல்லா படிப்பேன், நல்ல மார்க் வாங்கினேன், நல்ல வேலை, நல்ல ப்ரொஃபஷன், ஸோ எனக்குள்ளே பெருமை நிறைய இருந்துச்சு, எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் பெரிய மாறுதல், அந்த பெருமையை என்னை விட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடிஞ்சது. எனக்கு நிறைய கோவம் இருந்துச்சு, முன்கோவம் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ண முடிஞ்சது. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸும் எனக்கு லைஃப்பில் நடந்துச்சு. அண்ட் எனக்குள்ள இருந்த திறமைகள் லைக் மியூசிக் ஆர் டிசைன், அதை நானே புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் என் லைஃப்பில் நடந்த மாறுதல்னு நினைக்கிறேன். இயேசு சுவாமி எனக்கு வந்து சரித பிரமாணமாக நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. ஆனாலும் என்ன ரொம்ப தொட்ட விஷயம் தான், காலேஜ் படிக்கும்போது 2011 நினைக்கிறேன், அப்போது தேர்ட் இயர் மூணாவது வருஷம் படிக்கும்போது ஒரு என் கூட என் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு தான் ஒரு சின்ன மனஸ்தாபம், மனஸ்தாபத்தில் என்னோட ஒரு 4 வயசு சின்னவன், மனஸ்தாபத்தில் டிராப்டரு டிராயிங் வரைகிற டிராப்டர் எடுத்து அடிச்சிட்டான், அடித்து தலையில் உடம்பு எல்லா இடத்துலையும் அடிபட்டுச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அந்த டைமில் யாருமே எனக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலை. அப்போது இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. தினமும் அவங்க கூட போகும்போது இதே என்ன என்கிட்ட இருந்து இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லைனா அந்த மனஸ்தாபம் கசப்பு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. எப்போவுமே ஆலயத்துக்கு போவேன், அன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போகும்போது இந்த பிரச்சனையை நான் அவர்கிட்ட முன்வைக்கிறேன். அப்போது ப்ரேயர் போயிட்டுருக்கும்போது அந்த ஒரு பாடல், நல்ல இதையும் ஒன்றுத்தா இறைவா அதில் அன்பை நிறைத்தித்தா, அனைவருக்கும் கொடுக்கும் மனதை தா அதில் பகைமை மறக்கும் மனதை தா, அந்த பாடலில் பாடும்போது அந்த வார்த்தை என்னை தொட்டுருச்சு. அப்போ நான் காலேஜுக்கு எப்போ போகிற போல போகும்போது அந்த வாசலுக்குள்ளே போகும்போது எனக்குள்ளே ஒரு சந்தோஷம், எப்பவுமே நான் அந்த உணராத ஒரு சந்தோஷம். அவனை பார்க்கும்போது எனக்கு எந்த விதமான எண்ணமும் அவன் தோணலை, உடனே மன்னிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த காலே அன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த காலேஜ் ஃபைனல் இயர் வெளியே வரது வர எனக்குள்ளே அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு நாள் அவன் வந்து என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவன் என்ன கட்டி பிடிச்சான். கட்டி பிடிக்கும் போது என்னால ஒன்றும் பண்ண முடியல. சொல்ல போனால் ஒரு பெரிய என்னுடைய விருப்பமே ஒரு பெரிய ஒரு ரவுடி ஆகணும்னு தான் என்னுடைய ஆசை. அப்போது எனக்கு அது ஆட்டோமேட்டிக் அது சிறுவயத்தில் அந்த சொல்லுவாங்க அந்த ரத்தத்திலேயே ஊறி போயின்னு சொல்லுவாங்களே, அது போல் ரத்தத்திலேயே ஊறி போச்சு பாவத்தை. என்னையும் சொல்ல முடியாது, ஏ டு இசட் வரைக்கும் பாவத்தில் ஒரு சிலர் எப்பயாச்சும் பாவம் செய்வாங்க, ஆனால் என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாவம் தான் வாழ்க்கையே அப்படின்னு பார்த்து இந்த பாவமான சேற்றில் இருந்த என்ன அந்த வார்த்தை, அந்த இயேசுனுடைய வார்த்தை தான் என்னை தூக்கி எடுத்துச்சு. அந்த வார்த்தையை கேட்கும்போது என்ன, அதன் பிறகு பாவம் செய்ய எனக்கு மனசு வரலை. ஏன்னா நான் இந்த தண்டனை அனுபவித்த காரணமே நான் செஞ்ச பாவம் தான். ஸோ அப்போ நான் உணர்ந்தேன், நான் நல்லா உணர்ந்தேன். இத்தனை முறை எத்தனையோ பேர் சொன்னாங்க, எத்தனையோ பாஸ்டர் சொன்னாங்க, எத்தனையோ பிரதர்ஸ் என்னை சந்தித்து சொன்னாங்க, அப்போலாம் கேட்காத என்னுடைய லைஃப்பில் இப்போ நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம் செஞ்சால் அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை வரும், அந்த தண்டனையை நான் அனுபவித்த பிறகு தான் நான் உண்மையாகவே இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி டோட்டலாக அந்த பாவங்களை நான் வெறுக்க ஆரம்பித்தேன். எந்த பாவத்தை நான் ரொம்ப நேசித்து செய்ய ஆரம்பிச்சனோ அந்த பாவத்தெல்லாம் இயேசு உள்ள வந்த பிறகு அந்த பாவத்தெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சேன். பைபிள் படித்ததுனால என்னுடைய கேரக்டரை வந்து நான் எந்த அளவுக்கு மவுல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொன்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னுடைய லைஃப்பையே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. என் உயிரோடு இருக்கிறதுவே ஒரு அற்புதம் தான். எல்லாவற்றுக்கும் மேலே நான் பயங்கர சுயநலவாதி தான். இந்த பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டு, எங்கள் அம்மா அப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தால் கூட
அதில் நல்ல ட்ரெஸ் பெஸ்ட்டு எனக்கு தான் அப்படின்னு நான் நினைப்பேன். அதைத்தான் நான் எடுத்துப்பேன். மீதி நான் எடுத்து போக மீது தான் மற்றவங்க எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் படிப்படியாக என்னை மோல்டு பண்ணி இன்னைக்கு மற்றவங்கள்ட்ட ஒரு கஷ்டம்னா கூட அதை ஏன் கஷ்டமாக நான் வந்து எடுத்து ஏன் அழுவேனே தெரியாது. அவங்களுக்காக ப்ரே பண்ணும், என்னை அறியாமல் கண்ணீர் அப்படி ஊற்றிட்டே இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன உனக்கு இவ்வளோ அழுகை ஏன் வருது? நான் உங்களை மாதிரி தான், உன்ன மாதிரி தானே, எங்களை மாதிரி தான் நீயும், உன்ன மாதிரி தான் நாங்களும், இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன மேட்டருக்கு இப்படி பெருசாக ஃபீல் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய பாரத்தை என்னுடைய பாரமாக எடுக்கக்கூடிய ஒரு சுயநலமற்ற தன்மை அது ஆண்டவரால் தான் எனக்கு கொடுக்கப்படுதுன்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன். அது என்னுடைய வாழ்க்கையிலேருந்து பெரிய மாற்றம் நான் உணர்றேன். ஆண்டவரோடு எனக்கு ஒரு நல்ல உறவு கிடைச்ச உடனே என்னுடைய சுய முடிவுகள் மாற ஆரம்பிச்சது. சுயமாக எடுக்கிற முடிவுகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். நான் நினச்சது செய்யணும் அப்படின்னு ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதில் ஒன்று நான் அட்வொகேட் ஆகணும்னு எனக்கு ரொம்ப அலாதி ஆசை. ஆண்டவரோடு அந்த உறவு கொள்ளும் போது முதல் முதல்ல அந்த சுயமாக எடுக்கிற முடிவுகள் மாறி, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். அதில் சில தோல்விகள் ஏற்பட்டுச்சு. என்னுடைய சுயமாக நான் செய்யணும்னு செயல்பட்டதில் தோல்விகளை கண்டேன். அதில் எனக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு சுயமாக எடுக்கிற முடிவுகளை நிறுத்தி, ஆண்டவரே உம்முடைய முடிவுகள், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்னுடைய விருப்பமாக மாறட்டும் அப்படின்னு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இரண்டாவது மாற்றம், நிறைய மாற்றங்கள் அதில் வந்து தாழ்மை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆண்டவரோடு எனக்கு உறவு வந்த உடனே பொதுவாகவே மற்றவர்களை அது அந்த அளவுக்கு நான் தாழ்மை நடந்து கொள்ள மாட்டேன். அந்த என் வாழ்க்கையில் தாழ்மையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அடுத்தது மற்றவர்கள் நேசிக்கிற ஒரு நேசத்தை ஆண்டவர் எடுத்த சுபாவத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் படிப்படியாக இப்படி சுபாவங்கள் மாற எனக்கு ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டெலாம் வந்து எல்லோரும் நல்லா படிப்பாங்க, நான் அப்போ கொஞ்சம்தான் படிப்பேன். கிரேட்லாம் மோசமாக வாங்குவேன். நான் அப்போ ஐயோ நம்ம கிரேடு மோசமாக படிக்கிறோம், அவங்களாம் நல்லா படிக்கிறாங்க, நான் ப்ரே பண்ணுவேன் நான் நல்லா படிக்கணும்னு. ஆனால் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். இப்போது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோடய மார்க் ஷீட் வந்தது. மேம் சொன்னாங்க நீ நல்லா பண்ணியிருக்கேன். பார்த்தா நான் B1, அதுக்கு கீழே நான் ஒரு மார்க் கூட வாங்கலை, எல்லா A2 அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் நல்ல மார்க்ஸாக தான் வாங்குறேன். ஜீசஸ்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னா எங்கள் அப்பா நீனா சண்டை போட்டாங்க. நான் போய் இதை ஜம்ப் பண்ணேன். நான் எங்கள் தங்கச்சி தம்பி எல்லாம் ஜம்ப் பண்ணேன். ரெண்டு பேருமே பிரிச்சு விட்டுறியா. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இஷ்டு பத்துந்தேரியா. அதுவும் நாங்கள் ஜம்ப் பண்ணோம். நானே தாச்சு ஜம்ப் பண்ணேன். அதுவும் குடி குடுதுன்ட்டு இது பண்ணி விட்டுறியா. அப்புறம் எங்களை நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் நல்லா படிக்கணும், நீங்கள் நல்லா பெருசாக வளர்ந்து நல்லா வேலை நல்லா பார்க்கணும் இன்னும் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு தெரியா. நாங்கள் அதுலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அப்புறம் பசங்க ரொம்ப படிக்க மாட்டேங்குதுன்னு நாங்களும் இது பண்ணி விட்ட பசங்க ரொம்ப போக மாட்டேங்குது. இப்போ ஒழியுதுங்க, ஸ்கூல் போக மாட்டேங்குது, இப்போ ஒழிஞ்சுதுங்க. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க எங்களை தான் கேட்குறாங்க. ஏன்னா உங்களால் தானே எங்கள் பசங்களை படிப்பேற மாட்டேது, நீங்கள் தானே குடும்ப ஒழிக்க வச்சுருங்க அப்பெல்லாம் திட்டுறாங்க. எங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் அது போல் இது பண்ணால் உங்களுக்கு அப்படியே அடிக்கிற மாரி வராங்க. அதில் நாங்கள் என்ன பண்ணால் ஜம்ப் பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல, பசங்க போக மாட்டேன். இப்போ தான் ரொம்ப வர திருந்து எல்லாம் இப்போ தான் பசங்க நல்லா போகுது உஸ்களுக்கு. அதுலேருந்து பார்த்தா ரொம்ப இதுவாக தானுங்க பசங்க. இந்த உலகத்து நண்பை தேடின போகிறப்போ இந்த உலகத்து அன்பு எனக்கு யாருமே காட்ட ஆரம்பிக்கல. நான் தேடிப்போன நண்பராக என்னை விட்டுட்டு அப்படியே புறக்கணிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த அன்புனால நான் என்னோடய வாழ்க்கையில் சோர்ந்து போய் பலவீன போயிருந்தேன் இருந்தேன். அப்போது கிறிஸ்துவோட அன்பை நான் புரிந்து கொண்டேன். அவரோட அன்பை புரிந்து கொள்ளும்போது அவர் என் தகப்பன் போல வழிநடத்தினார். நண்பனை போல எனக்கு நல்லா வச்சு என்னை பேசுவோம், அவங்களை ஷேர் பண்ணுவோம், எனக்கு உதவி செய்தார். அதன் மூலம் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தார். சரீர பிரகாரமாக இருதய நோயில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை இந்த ஒரு பிரச்சனை இருந்ததே இல்லை. காலை ஸ்கூல் போவேன், மயக்கடிச்சு விழுந்துருவேன். ஸ்கூலுக்கு அதிகமாக போனதே கிடையாது. காலும் வாத நோய் மாதிரி காலும் பாதிக்கப்பட்டது, இருதயமும் பாதிக்கப்பட்டு செக் பண்ண சொன்னாங்க இது மாதிரி வாழ்வு செருங்கியிருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சொந்த ஊரில் எடுத்தோம். அதுக்கப்புறமா சென்னை வந்தோம். அதுக்கு வந்து மருந்து எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்காக மணிக்கணக்கில் வந்து கண்ணீர் விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டாக மாறிச்சு. அப்புறமா நாங்கள் அதே மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் டாக்டர் காட்டும்போது அவங்க வந்து இருதய நோய் இல்லை,
அதுக்கப்புறம் என் கால் விழுறது நின்று போச்சு. அது என் வாழ்க்கையில் கடவுள் செய்த பெரிய ஒரு நான் இருக்கிற பகுதியில் ஒரு அரசியல் சார்ந்து இருந்தேன். அந்த அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாலிப வயசில் அந்த நான் இருந்த ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னால் நான் இருக்கிற அரசு கட்சிக்கு எதுவும் சம்திங் எந்த கூட்டம் நடத்தினாலும் எது நடத்தினாலும் அதுக்கு பணம் தேவை. அந்த கூட்டத்துக்கு போய் நாங்கள் போஸ்ட் ஓட்டுறதுக்கோ மற்ற காரியங்கள் செய்யறதுக்கோ நல்ல பணம் தேவை. அந்த பணம் எங்களுக்கு வேணுன்றதுனால ஒரு சாராய வியாபாரம் பண்ணலான்ற மாதிரி ஒரு முடிவு வந்தோம். ஸோ சாராய வியாபாரம் பண்ணிட்டு இருந்த கால அந்த நேரத்தில் எங்கள் ஊரில் இருந்தானே எல்லாம் அந்த மகளிர் சொல்லுவாங்களே மகளிர் சங்கம்னு சொல்லுவாங்க, அந்த மகளிர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து அந்த சாராயத்தை முடக்கணும் சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிராமத்தில் நண்பர்கள் வீடு எல்லா வீட்லேயும் சாராயம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பறிமுதல் செஞ்சு அந்த சாராயத்தை கொளுத்தலாம் தீட்டு கொளுத்தணும். பேப்பர் ரிப்போர்ட்டர் எல்லாரும் வராங்க, பத்திரிகை நிருபர் வராங்க, மற்றபடி நியூஸ் இருக்கிறவங்களாம் வராங்க. அவங்க வந்த கதை அந்த கதை செய்யும் போது அந்த மகளிர் எந்த மகளிர்லாம் அதை கொளுத்துறாங்களோ அது திடீர்னு ஒரு பெரிய ஃபயர் ஆகிடுது. அது நாங்கள் பயங்கர ஃபயர் ஆகிடுது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம். அது வரைக்கும் அந்த டைம் அந்த ஒரு அந்த நிமிடம் வரைக்கும் இது போல் நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. ஸோ அந்த சூழ்நிலை வந்தோடனே ஒரு மூணு பேருக்கு நல்ல தீக்காயம் பட்டுருது. பட்டோடனே எல்லாரையும் அவங்கள மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. என்னை பொதுவாக நான் அந்த ஊரில் ஒரு அரசியலில் இருக்கும்போது நான் டோட்டல் எல்லாரையும் அப்படியே பயமுறுத்திட்டு என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. அது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒட்டுமொத்த ஊர் எல்லாமே ஊரே எல்லாம் ஒன்று திரண்டு என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்து இவன்தான் இதுக்கு முக்கிய காரணம், எங்கள் ஊரில் அந்த சாராய வியாபாரம் பண்ணுறதுக்கு காரணம் முக்கியங்கிறது தான், இந்த மாதிரி எல்லா ஊரே ஒன்று சேர்ந்து அதை பண்ண ஆரம்பித்தாங்க. பட் எங்கள் இப்போ மதுராதகன்ற ஒரு ஜெயிலில் தான் நான் இருக்கிறேன். அவ்வளோதான் நம்முடைய லைஃப்பில் டோட்டலாக நான் யாரெல்லாம் நம்பியிருந்தேனோ வெயில் கிடைக்கல, வெயில் கிடைக்கல. அந்த டைமில் ஒரு மூணு பேருக்கு அந்த நான் அந்த சாராய விபத்தில் ஒரு மூணு பெண்கள் வந்து ரொம்ப எரிஞ்சிட்டாங்க. அவங்க மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தினமும் பேப்பர் வாசிக்கிறேன். பேப்பர் படிக்கும்போது அவங்க எல்லாம் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்கிறாங்க. அங்கே வருகிற என் ஃப்ரெண்டு என் போலீஸ்காரங்க எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தராங்க. என்னென்னா அந்த மூணு பெண்களுக்கும் ஏதாவது ஒரு ஸோ வேறு மாதிரி ஆச்சுன்னா உனக்கு இப்போ சாராய வாழ்க்கை தான் பதிவு பண்ணிருக்கிறோம், அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஸோ லைஃப் அவ்வளோதான் தம்பி, இந்த மாதிரி சொல்லும் போது முதல் முறையாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்க்கை குறிச்சுனா ஒரு பயம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு. ஸோ அது வரைக்கும் என் வாழ்க்கை குறிச்சோ என்னுடைய உயிரை குறிச்சோ நான் எதுக்கு எங்கேயுமே பயந்ததில்லை. ஸோ எந்த டைம்லையும் எது ஒன்றாலும் துணிஞ்சு செய்கிற அந்த சூழ்நிலை முதல் முறையாக அந்த வாழ்க்கை குறிச்சதான பயத்தை எனக்கு அந்த டைமில் நான் சிறைச்சலை நான் உணர்ந்தேன். அப்போ அந்த சிறையில் இருக்கும்போது தான் எனக்கு முதல் முறை என்னுடைய அண்ணன் மூலமாக ஒரு பத்திரிகை எனக்கு கொடுக்குறாங்க. பாலைவன நீரோடைகள்ன்ற புத்தகத்தை நான் பார்க்குறேன். அந்த புத்தகம் டோட்டலாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு நான் பார்க்குறேன். அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது பிப்ரவரி ஒன்று எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. பிப்ரவரி ஒன்று அந்த தேதியில் இந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். வாசிக்கும் போதே ஆண்டவர் இந்த இயேசு என்னோட கூட பேசுகிறத நான் உணர்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஊரில் இருக்கும்போது கூட அநேகர் வந்து என்னுடைய அந்த அவங்களுடைய வார்த்தை அவங்க பேசுகிற வார்த்தை எல்லாமே சாபம்ன்றது, என்னை வந்து அசிங்கமாக கேவலமாக பண்ணி பேசுறது, அவன் போகிறோம் அப்படியே செத்துட மாட்டானா விபத்தாக மாட்டானா அவன் கால் முடியணும் அவன் கையை முடியணும். அங்கே இருக்கிற எல்லா வாலிபரும் நான் தான் கெடுக்கிற ஒரு முக்கியமான நபராக இருந்தேன். அந்த ஊரில் அநேக வாலிபர்களை சொல்ல முடியும், நூற்றுக்கணக்கான வாலிபர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ரோல் மாடலையே மாற்றி தவறான பாதைக்கு கொண்டு போகிற ஒரு மனுஷனாக நான் இருந்தேன் அந்த டைமில். அப்போ ஒட்டுமொத்த எல்லா குடும்பங்களும் என்ன சாலமன் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா குடும்பமும் வந்து அவன் ஏன் இந்த ஊரில் இருக்கிறான், அவன் அந்த ஊரை விட்டு போனால் நல்லா இருக்குமே, அவன் செத்தா நல்லா இருக்குமே தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இது போல வார்த்தைகளை கேட்ட என்னோட லைஃப்ல முதல் முறையாக ஒரு வார்த்தையை நான் அந்த புத்தகத்தில் வாசிக்கிறேன், நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவன் என்பதான ஒரு வார்த்தையை நான் வாசித்த பிறகு. ஸோ அந்த அதை படிக்கும்போதே என் கண்கள்லேருந்து தண்ணீர் வருது, ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் வருது. அப்போ தான் நான் ஆண்டு விட்ட ஒரு முதல் முறை அந்த சிறைச்சாலையிலே ஒரு 10க்கு 10 அந்தனுடைய அடி இருக்கும் அந்த ஜெயில் உள்ளார, அங்கே தான் பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் உள்ளார பக்கத்தில் என் கூட ஒரு 10 பேர் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாத்ரூமில் போய் முட்டி போட்டு ஸோ ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறேன் நான். ஆண்டவரே இந்த பாவியான என்னுடைய தயவாக நீங்கள் மன்னிச்சிடுங்க, எனக்கு இப்போ தேவை. அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த மூணு பெண்களும் அவங்க நல்லபடியாக ஆகணும், அதுதான் எனக்கு, அவங்கள நல்லா ஆக்குங்க. நான் உண்மையாக இது வரைக்கும் உங்கள் வார்த்தையை நான் கேட்கல, ஆனால் இந்த பிறகு நான் உங்களுடைய வார்த்தையை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இது பண்ணேன். அது அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. மறாத நாள் காலையிலேயே அந்த நான் பத்திரிகையை வாசிக்கிறேன், அந்த மூணு பெண்களுமே டிஸ்சார்ஜ் ஆகி நார்மல் வார்டுக்கு வராங்க. ஸோ என் லைஃப்பில் ஒரு பெரிய சந்தோஷம். என் ஜபத்தையும் கேட்பாரா,
இந்த பாவி ஜபத்தையும் கேட்பாரான்னு சொல்லி அன்றைக்கி தான் இயேசு மேலே ஒரு ரொம்ப அவரை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு இந்து வன்னிய சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்த பையன். அதான் வந்து எனக்கு யூஸ்னஃபிலியா வந்து சின்ன வயசுலேருந்து 8 வயசுலேருந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு வரலாம் இருந்தது இந்த காலகட்டத்தில். சொல்லும் எங்கள் தகப்பனார் வந்து இப்போ சென்னை துறைமுகத்தில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருந்தார். ஒர்க் பண்ணியிருக்கும் போது அங்கேயே எனக்கு வந்து இவ்வளோ நிறைய மெடிசன்லாம் சாப்பிட்டு கியூர் ஆகும் இதில் வந்து ஜாப் கேட்டேன். எங்கள் அப்பாட்ட கொடுக்க மாட்டேன்ட்டார். யூஸ்னஃபிலியாவில் இருக்க மெடிக்கல் அனுப்பிட்டு ஆகிடுவேன்னு சொல்லிட்டாரு. அந்த கோவத்தில் நாங்கள் கல்பாங்க கிளம்பி வந்துட்டேன். நான் இங்கே கொஞ்சம் லேன்ஸ்லாம் இருந்தது. இந்த லேன்ஸ்லாம் பராமரிச்சுட்டு இப்படியே இருந்துட்டேன். இப்படியே இருந்தபோது டெய்லி மெடிசன் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே விளங்கல. அப்போ எங்கள் தகப்பனாரும் மறிச்சிட்டாரு. மறித்த உடனே அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லிட்டு லேன்ஸுக்கு வந்து அதையும் விற்று அதையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப முடியாமல் நிலைமையில ஆகிட்டோம். அந்த காலகட்டத்தில் திடீர்னு வந்து ஒரு தம்பி வந்து கோலமாக விற்றுட்டு வந்தான். அவன் வந்து பார்த்து எங்கள் மிஸ்ஸஸை கேட்டான், என்ன ஒரு வேலைக்கு எதுவும் போக மாட்டார், எப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது என் மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்க, அவர் யூஸ்னஃபிலியாக இருக்கு, அவர் வேலைக்கு போகுதுன்னு. எல்லாரோட மெய்யான தேவன் ஒருத்தருக்காரு, அவரை பார்க்க வரீங்களா சொல்லி கேட்டான் அந்த தம்பி. கேட்ட உடனே மறுநாளே அந்த சபைக்கு போக ஆரம்பித்தோம். போக ஆரம்பித்தோன்னு ஒரு 2 வீக்ஸ் போன மெடிசன்லாம் அவாய்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். நான் முதல் முதல் இந்து தான். நான் வந்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவேன், இதுமாரி கோயில் பாப்பான்னு. அப்புறம் கோயில் பாப்பா நான் ஒரு அப்படியே நான் ஒரு கேர்லெஸாக போவேன். சின்ன பேர் வந்து பார்க்க கூப்பிட்றாரு, ஏசுனாரு இது பண்ணாருன்னா அப்படியே கேர்லெஸாக போயிடுவேன். அப்புறம் எங்களுக்கு ரெண்டு பேரும் தீ காயம் பட்ட பிறகு செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் போயிட்டு ரொம்ப ரெண்டு பேருமே சுத்தமாக டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இது ரத்தம் டெஸ்ட் நரம்பு கிடைக்கல, ரத்தம் எடுத்து எனக்கு காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காப்பாற்ற முடியாது சொன்ன போது வந்து எல்லாரும் வந்து செக் பண்ணிடுறேன், நரம்பு தேடினாங்க கிடைக்கல. என்ன இதுமாரி எல்லாருக்கும் வந்தவங்களுக்குலாம் நல்லா ஆயிடுச்சு, இவங்களுக்கு இதுமாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டாக்டருங்கெல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சிஸ்டர் வந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க வந்து அவங்ககிட்ட சொன்னாங்க இதுமாரி அவங்க எங்கள் அம்மா வந்து அழுதாங்க. இதுமாரி பொண்ணு சாவு கிடைக்கிறது பொண்ணுமே முடியல. என் பொண்ணை எப்படியாச்சு ப்ரேயர் பண்ணுங்க, அவங்க சுகந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் அவங்க கூட எங்க மாறிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒன்னியாவாதுமா அவங்களுக்கு நல்லபடியா ஆயிடும், ஜபம் பண்றேன் ப்ரேயர் பண்றேன் சுகம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்ப அதேமாரி அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க. பண்ண உடனே பண்ணிட்டு சொன்னாங்க, உனக்கு இனிமேட்டு இயேசு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, அவர் உன்னை விட்டு எங்க போல, ப்ரேயர் பண்ணி உங்க கூடதமா இருக்கிறாரு, உங்க சுகம் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்ட உடனே வந்து அதே மாதிரி ஜாம போயிட்ட உடனே ரத்தம் நரம்பு கடிச்சுது. கடிச்ச உடனே ரத்தம் ஏத்தினாங்க. அதுக்கப்புறம் டாக்டருங்களே ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ நேரம் நம்ம வந்து செக் பண்ணோம் இது நரம்பு கடிக்கலையே, வந்து ஜபம் பண்ண வந்து இந்த ஜபம் பண்ணிட்டு போன உடனே நரம்பு கடிக்குது, நரம்பு கடிச்சு ரத்தம் ஏற்றி இப்போ உனக்கு டாக்டர் சொன்ன உங்களுக்கு எதுவும் இல்லைம்மா, இனிமேட்டு உங்களுக்கு ரத்தம் உங்களுக்கு ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம், இப்போ ரத்தம் ஏற்றியாச்சு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்று சுகம் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே வந்து ஒருத்தர் கூட்டின்னு வந்தார், எங்களை வந்து சர்ச்சுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தார். அப்புறம் அங்கே அவர் விட்டுன்னு போனார் சர்ச்சுக்கு, விட்டுனு போய் அங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்து அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் தெரிஞ்சதே எனக்கு. அப்போ தான் ஏசு அப்பா இவ்வளோ நம்மளுக்கு நம்பிக்கையாக நம்மளுக்கு உயிர் கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா இப்போ நான் இல்லை, எப்பயும் போயிட்டுருப்பேன். அவரால் தான் இப்போ நான் போயிடுச்சு. நான் நினச்சேன் சரி இனிமே வந்து நம்ம கடவுள் தான் காப்பாற்றிக்கிறேன், வீட்டில் போய் இனிமேல் கோயிலுக்கு போனோம் ஒரு முடிவோட என்ன பண்ணேன், அதனால நாத்திக்காமல் அந்த கோயிலுக்கு போவேன். என்னால் முடிஞ்சுது ஒரு 5 பசங்களும் 10 பசங்களும் இருந்துக்கிட்டு போவேன். போயிட்டு நட கோயிலுக்கு போயிட்டு வந்து ஜபம் பண்ணுவோம் வீட்டில். அப்புறம் எங்கள் வாய்க்கில் அப்புறம் கொடி கொடியாக ரொம்ப எளிமையாக இருந்தோம். நான் கடவுள்கிட்ட போன உடனே தான் எங்கள் நான் கொஞ்சம் ஒரு நாங்கள் மன சந்தோஷமாக இருக்கிறோம். நான் ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் படித்தேன். வில்லேஜ் ஸ்கூலில் இருந்து படிச்சுட்டு அங்கே என்ன அறிவு இருக்கும் பையங்களுக்கு இருக்குன்றதுலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு ஆண்டு ஒரு ஸ்பெஷலாக நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு என்னை அனுப்பும்போது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க.
சாதாரண குடும்பத்திலிருந்து மிகப்பெரிய இடத்துக்கு போன ஆட்களுடைய சாட்சிகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்கள பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, பட் என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் இதுக்கு குவாலிஃபைடா அப்படின்றது எனக்கு என்ன குறித்து தெரியும்? நான் நிச்சயமா அப்படி நினைக்க முடியாது. தேவன் எனக்கு செய்த அற்புதம் தான் நான் சொல்றேன். அதை காட்டிலும் பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில கேட்டீங்கன்னா, என்னுடைய எந்த வாலிபத்துக்கு அடுத்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தேவன் உள்ள தலையிட்டு என்னை மாற்றி ஆத்மாவை மாத்துறாரு அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் திங்கை நான் கண்டுகிட்டதான் என்னுடைய பெரிய அற்புதம். நான் அதில் ரொம்ப ரசித்தேன். இன்னைக்கும் அதே கருத்தை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தானே இருந்து ஒவ்வொருத்தரையும் நான் மாற்ற வல்லவர் என்ற இந்த பெரிய சத்தியத்தை வேதத்தின் மூலமா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நான் அதை அனுபவிக்கிறேன். 1991 நான் வந்து கிட்டத்தட்ட 45 வயசு. அப்ப கிரிக்கெட் ஆடும்போது ரொம்ப எமோஷனலா கிரிக்கெட்ல இருந்து எனக்கு ரொம்ப பற்றாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் ஆடாததுனால கற்றுக்கொண்ட பிறகு அதில் வந்து நான் ரொம்ப ஷைன் பண்ணணும்னு நினைச்சேன். அப்ப ரொம்ப வேகமா ஆடும்போது என்னுடைய கால்ல இருந்து இடது காலில் இருக்கிற நரம்பு துண்டிச்சிருச்சு, ரொம்ப சத்தம் கேட்டது, என்னால் நடக்க இயலாம போயிடுச்சு. அப்புறம் மருத்துவமனையில் எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தாங்க. மருத்துவர்கள் வந்து அந்த நாட்களில் வந்து ஆப்ரேஷனே பண்ண இங்கே முடியாது, நீங்கள் வந்து சென்னையில் எங்கேயாவது ராயப்பேட்டாவில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுங்கள், அது எனக்கு சரியாகிட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். இல்லை இல்லை, நீ வந்து ஏதோ தப்பாக வந்து சரியாக நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறாரு, அவர் வந்து கண்டிப்பாக என்னை குணமாக்குவார், நீங்கள் பண்ணுங்கள், அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் உங்களை நான் வந்து எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் எனக்கு பண்ணாமே இழுத்தடிச்சார். அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கல்பகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க அந்த மருத்துவமனையில், ஃபாதர்ஸு, ஃபாஸ்டர்ஸு, எல்லாருமே, நர்ஸு. ஆனால் அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது எனக்கு ஒரு மேஜராகவே இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு சின்ன நரம்பு இருந்தது, அந்த நரம்பில் ஜாயின் பண்ணி அதை பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அவங்க முடியாதுன்னு தான் நினச்சாங்க. கர்த்தர் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் டிப்ளமோ படிச்சுட்டு முடிக்காமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு சப்ஜெக்டாவது நீங்கள் முடித்தா தான் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னாங்க. அதே கால்கட்டோட ஸ்டிக்கோட 18 படி ஏறினேன் நாங்கள் சிபிடியில். ஏறி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி திரும்ப அடுத்தது கால் நல்லா ஆன பிறகு கண்டினியூ பண்ணி டிப்ளமோ பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கிறதுக்கு கடவுள் எனக்கு உதவி செய்தார். அப்புறம் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட கூட தான் நான் எல்லாவற்றையும் அந்த எனக்கு அந்த வெற்றி கிடைச்சது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்துக்கும் இடமில்லாமல் கர்த்தர் மட்டுமாக காற்று வழி நடத்து கொண்டு இருக்கார். என் கூட பிறந்தவங்க 6 பேர். எங்கள் அப்பா சாவரப்போ எனக்கு 10 வயசு. நாங்கள் 6 பேர், ஒரு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, ஒரு பேக்கப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் மட்டுமாக எங்களை தாங்கி வழிநடத்திட்டு கொண்டு இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல தொழிலில் இருக்கிறாங்க. இப்படியாக எல்லா விதத்திலும் கர்த்தர் எனக்கு உறுதுணையாக இருந்து பாக்கியம் செய்திருக்கிறார். அவருடைய கிருபை மட்டுமாக என்னை தாங்கியிருக்கிறது. நான் வந்து இந்து குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கேன். என் அப்பா அம்மா எல்லாமே இப்போ இந்துல தான் இருக்காங்க. நான் இப்போ இந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என் குடும்பத்துலேயும் பிரச்சனை உண்டு, எதிர்ப்பு உண்டு. என் ஊர் மக்கள்லையும் ரொம்ப பிரச்சனை சந்திக்கிறேன். என்னை வந்து எங்கள் ஊரில் நான் மட்டும் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் ஊர் மக்கள்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. நீ மட்டும் தானே ஊரில் நீ மாறிட்ட இயேசு ஏற்றுக்கொண்டதுனால, அதனால் என்னை வந்து எதிர்க்க என்னை வந்து ஒரு மாறி பார்க்குறாங்க, கேலியாக பேசுகிறாங்க. நீ எப்படி இதில் போய் சேரலாம், இதில் போய் கிறிஸ்டின் எப்படி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. என் மேலே தேவையில்லாத பொய்யான வார்த்தையெல்லாம் பேசி என் மேலே குற்றம் சாத்துறது அதுமாரிலாம் சொல்கிறாங்க. என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கூட என்னை எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஆண்டவருக்கு போதுமானவராக இருக்கிறார், எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்கிறார், எனக்கு இது என்னை தேற்றுறாரு, என்னை சோதனை எனக்கு சோகத்தில் எனக்கு வந்து உதவி செய்கிறார். எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணக்கூடாது, ஊரில் வர காரு கூட ஓடிக்கு வந்தாங்க, கார் கண்ணெல்லாம் ஓடிக்கு வந்தாங்க. ஜெபம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. மதம் மதம் விட்டு மதம் மாறுறீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை சந்திச்சு நான் இல்லாத இதெல்லாம் எனக்கு என்னை வந்து தனி பிரிச்சு கூட இது என்ன ஒரு இதுவாக வேடிக்கை பார்ப்பாங்க. நான் போக சொல்ல என்னை பார்த்து கூட சிரிப்பாங்க அப்படின்லாம் இதில் ரொம்ப இது பண்ணுறேன். நான் யார் என்ன சொன்னாலும் நான் நம்பிக்கை கடவுளை தான் நான் நம்புகிறேன். நாங்கள் இந்து குடும்பத்துலேருந்து வந்ததால் திடீர்னு ஆண்டவரை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு வந்துடுச்சு. இவங்க இருந்தானா ஊரே இதுவாகிடுவாங்க, வீடே கொளுத்திட்டாங்க நைட்டு ஒரு நைட்டு, பிள்ளைங்களை வச்சு என்னை வச்சு ஒரு வெட்டி. இப்போ வந்து எங்களை வந்து அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, நீங்கள் ஊர் விட்டு வெளியே போகணும்னு சொல்லி ரொம்ப அடி அடிச்சு
எங்களை கொடுமை என்ன பண்ண முடியாத இதெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த ஊரில், பண்ணி எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ கர்த்தர் கிருபையினால் என்னையும் என் பிள்ளைங்களையும் மீண்டும் அந்த ஊருக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த இடத்துல செய்யறாரு. ஊழியத்துல முழு நேர ஊழியக்காரனா வந்து இந்த பகுதியில், குறிப்பா இப்ப நான் இருக்கிற பகுதியில படக்காட்சிகள் முதல் முறையாக கிராமங்கள் போட ஆரம்பிக்கும் போது பயங்கரமான எதிர்ப்புகள் இந்த கிராமத்தில் வந்துச்சு. அந்த ஸ்கிரீனை கிழிச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, பக்கத்தில் கிராமங்களில் போடும்போது கிழிச்சாங்க. இந்த கிராமத்தில் நிறைய பேர் எதிர்ப்புகள் வந்துச்சு. அதில் ஆண்டவருடைய அந்த தேவ சமூகத்துக்கு போகிறவர்களை பயமுறுத்தினாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபினால பயங்கரமான எதிர்ப்புகளை அதில் நிற்க கத்த கிருபை செய்தார். அத்தனை குடும்பங்களும் இன்னைக்கு இந்த கிராமத்தில் ஆண்டவர் அவங்க சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்த்த குடும்பங்கள் எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதிர்ப்புங்கிற பேச்சே இடமே கிடையாதுங்க, யாருமே எதிர்க்கல, எங்கள் பெற்றோர்கள் கூட. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல பையனை, நல்ல பிள்ளை அவ்வளோதான், அவங்க போகிற போக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே இயேசு கிறிஸ்து வந்து ஏற்கனவே பாரம்பரியமாக ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு திருமணத்தை நான் செய்ய நிச்சயிக்கப்பட்டது. அந்த திருமணத்தின் மூலமாக நானும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து திருமணத்தை முடித்த பின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் பண்ண எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்தார். கண்டிப்பா மரணமே வந்தாலும் ஜீவன் ஆண்டவருக்காக நான் அவருக்காக நான் என்ன வேணும் செய்வேன். என் ஜீவனையும் எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுக்கு நான் என் ஜீவனையும் கொடுப்பேன். எந்த எதிர்ப்பு வந்தாலும் அவரை கையை அவரை விட்டு நான் விலகவே மாட்டேன், அவரை விடவே மாட்டேன். அவர் தான் எங்களுக்கு முக்கியம். எந்த இதுவும் எங்களுக்கு எந்த தடங்கள் எந்த உயிருக்கே எந்த சாதாரண வந்தாலும் அவரை விட்டு நாங்கள் போக மாட்டோம். ஒரு சாதாரண நன்றி கெட்ட மனுஷனுக்காக என் வாழ்க்கையே கொடுக்கணும், தியாகம் பண்ணணும், நல்லது செய்த நல்லது செஞ்சாதான் என்னை ஏற்றுப்பானுங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதர்களுக்கே அந்த உயிரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட போது எனக்காக ஜீவனை கொடுத்தார் இயேசு, எனக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். ஜீசஸ் எனக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும். ஜீசஸ் வந்து எனக்கு எங்க அப்பா விட ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதான் நான் வந்து எவ்வளோ தப்பு செஞ்சேன், ஆனால் வந்து இயேசப்பா வந்து அதை மன்னிச்சுட்டாரு, மன்னிச்சு அவர் வாங்கிட்டாரு. அவனை மன்னிச்சிருந்து என்ன, அதுக்காக நான் என்ன பதில் கொடுத்தேன், அவர் அந்த அடியை வாங்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. நான் எனக்கு உடம்பு சரினா கூட, ஜாபம் பண்ணா கூட அந்த உடம்பு சரியெல்லாம் பட்டுன்னு போயிடும், ஜுவரம்லாம் பட்டுன்னு போயிடும். ரொம்ப தான் பிடிக்கும். ஜீசஸ் எவ்வளோ பிடிக்கும்னா கண்டிப்பாக அதை மெஷர் பண்ண முடியாது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நானே ஜீசஸ் மாதிரி அவர் ஓப்பன் பைபிளாக ஒரு வாழ்ந்து காட்ட ஆசைப்படுறேன். அதுக்கு நான் இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். எனக்காக எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. அது என்கிட்ட படிப்பு இல்லை, மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி அழகு இல்லை, மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி டேலண்ட் இல்லை, ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத என்ன இன்றைக்கி எல்லா பேக்ரவுண்டையும் கொடுத்து வானத்தை பூமி எல்லாத்தையும் படித்த தெய்வம் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு உந்து சக்தியை, நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து, நல்ல டேலண்ட்டை கொடுத்து, நல்ல தேவனை ஆராதிக்கிற அநேக சபைகளுக்கு அநேக பகுதிக்கு வெளியிலலாம் போயிட்டு தேவனுடைய ஆராதிக்கிற ஒரு நல்ல ஒரு கிருபையை ஆண்டு கொடுத்து சீர்காழி பகுதியில் நல்ல ஒரு ஊழியங்களை செய்ய வச்சுருக்கேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு மதத்தை உருவாக்க அல்ல, பாவத்தில் இருக்கும் ஒரு ஒரு மனிதனையும் மீட்டெடுக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், மனிதனுடைய ஞானம், கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பங்கள் இவைகள் எல்லாம் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. அதே போலவே மனிதனுடைய பாவமும் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் ஏற்பட்ட பிளவே. இதுவே உலகத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூளை காரணமாக இருக்கிறது. மனிதனும் தன்னைத்தானே கெடுத்து பாவத்தில் தொலைந்து போனான். இந்த தொலைந்து போன மனித குலத்தையே மறுபடியும் தம் பக்கம் சேர்த்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்திற்கான பலியாய் தம்முடைய ஜீவனியை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தம்முடைய மரணத்தின் மூலியமாய் இந்த மனித குலத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார்.
ஆம், இந்த இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் எதிர்காலத்தையும் அவர் கரத்தில் கொடுப்பீர்களே ஆனால் பாவம் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கூடவே நித்திய ஜீவனையும் அவர் உங்களுக்கு தருவார். ஒரு புதிய ஆரம்பத்தை தந்து உங்கள் வாழ்வை நடத்தி செல்வார்.